ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொரோனா காலகட்டத்தில் அதிகமாக பேசப்படுற ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மிளகு தான். ஸோ மிளகுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்ற அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நெல்லிக்காய் சைஸ் அவ்வளோ புளியை சேர்த்து, நம்ம ரசத்துக்கு எவ்வளோ தண்ணியை தேவையோ அவ்வளோ தண்ணியை இதில் சேர்த்து நம்ம புளியை நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த புளி நல்லா ஊறி வரத்துக்குள்ளே ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகும் சேர்த்து நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் வறுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி பூண்டை தோலை நீக்காமல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வறுத்து வச்சுக்கிட்ட சீரகம் மிளகும் ரெடியாக இருக்குது. இதை ரெண்டுத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்க போகிறேன். பூண்டை கொர கொரப்பாக தான் அரைச்சிக்கணும். நீங்கள் வீட்டில் முடிஞ்சவளோ சின்னதாக அம்மிக்கல் இருந்தால் அதில் நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் பொடி பண்ணி சேர்க்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்தது தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். புளி பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது ரெண்டு வாட்டி நல்லா கரைச்சி விட்டு அந்த புளியோட சக்கை, அதாவது வேஸ்ட்டை நம்ம தனியாக நீக்கிக்கலாம். கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா கையிலே கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த கரைச்சல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட இந்த கருவேப்பில காம்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த காம்பில் அதிகமான சத்து இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்குங்க. அதனால் அதை நல்லா நசுக்கி கொஞ்சமாக சேர்த்துட்டு கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். நம்ம புளி கரைச்சல் ரெடி ஆயாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுட்டு பேனில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் கடுகையும் சேர்த்துக்கலாம். கூட பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லாதனால கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு, சீரகம், மெழுகுத்தூள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்ல மணம் வருங்க. இது வதங்க வதங்க அவ்வளோ நல்லா இருக்கும் மணம். பாருங்கள் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரசம் நல்லா கொதிச்சு வர்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ரசத்தை கொதிக்க வைக்கலாம். மிளகு ரசத்தில் முக்கியமாக என்னென்னா, மற்ற ரசத்தை மாதிரி நம்ம 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் கொதிக்க வைக்க வேண்டாங்க. அப்படி கொதிக்க வச்சுனா டேஸ்டே மாறிடும். இப்போ கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசம் எப்படி கொதிக்க வைக்க போகிறோம் அப்படின்னா, இது ஸ்டார்டிங்கில் கொதித்து நல்லா நுரத்தட்டி வருங்க. பாருங்கள் நல்லா நுரத்தட்டி வந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தாங்க இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது. அதிகமாக கொதிக்க வச்சோன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ நம்ம அவ்வளோதாங்க மிளகு ரசம் ரெடியாகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நாளைக்கு இன்னொரு ரெசிபி, அதாவது ரசம் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.